வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு டி பிரேக். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரி ஷட்டா வந்து ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன பாக்ஸ்னா, எஸ் மக்கள்ஸ், நான் ஒரு புது போன் வாங்கியிருக்கேன். எஸ், எல்லா நிறைய ஃபீச்சர்ஸோட போத் கேமரா வைஸும் என்னோட ஃபோட்டோகிராஃபி சேனலுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி, அதே நேரத்தில் விலாகிங்க்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்பெக்ஸோட ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். அந்த ஃபோனோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கரெக்ட். அந்த ஃபோன் என்னன்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்களா? பின்னாடி இருக்கு. சோ இதே மாதிரி நம்ம இன்வர்ஸும் பண்ணிக்கலாம். லைக் பேக்ரவுண்ட் வந்து சின்னதா தெரியணும், ஃப்ரண்ட் கேம் பெருசா தெரியணும்னா இருங்க பண்றேன். சோ இந்த மாதிரியும் வீடியோ எடுத்துக்கலாம். லைக் ஃப்ரண்ட் கேம் வந்து ஃபுல்லா தெரியற மாதிரி, பேக் கேம் சின்னதா கீழே தெரியற மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, ஒரே நேரத்தில் டியூவல் ரெக்கார்டிங், இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது. இதோட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதோட கிளியர் ரிவ்யூ வேணும்னா நாங்கள் இன்னொரு வீடியோவில் பண்ணுறோம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபோனோட மேக்ஸிமம் கேமரா டெஸ்டிங் வந்து என்னோட கிரீஷ் கேண்டியோ சேனலில் வந்து நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக் இருக்கும், இந்த வீக் கொஞ்சம் ஆஃபீஸ் இருக்கிறதால கொஞ்சம் பிஸி, அதனால் கேமரா டெஸ்ட் வந்து பை சாட்டர்டே ஆர் சண்டே வில் பி அவைலபிள் இன் இங்கிலீஷ் அண்ட் என் சேனல் கிரீஷ் கேரியர் சேனல் இருக்கும். ஓகேவா, கேமரா டெஸ்டிங், கேமராவோட ஃபுல் ஃபீச்சர்ஸ். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், 20,000 இருக்கு 64 GB. நான் வாங்கினது 128 GB வேரியன்ட்டு. ஸோ அது வந்து 22,000. ஸோ 22,000 108 MP கேமரா அண்ட் இந்த மாதிரி டியூவல் ரெக்கார்டிங், குளோனிங் வீடியோ ரெக்கார்டிங், இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ எஸ் மக்கள்ஸ், இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கை நம்ம பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐயோ, அத க்ளோஸ் பண்ண மறந்துட்டமே. ரெண்டு பக்கம் எப்படி க்ளோஸ் பண்றது? நான் சைடு க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நீ இந்த MI10 ரீட்டைல் பாக்ஸ் நம்ம கையில் இருக்கு. MI ஸ்டோர்ல இருந்து தான் வாங்கினேன். நடுவில் வந்து அந்த ஃபோனோட இமேஜை கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா MI10i பிராண்டிங் இருக்குது, அது கீழே 5G சப்போர்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 750G கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5G கனெக்டிவிட்டி வில் வெரி பேஸ்ட் ஆன் லோக்கல் ஆப்ரேட்டர் கனெக்ஷன்ஸ்னு கிளியராக போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ஹைலைட்டான 188 MP கேமரா பற்றி போட்டிருக்காங்க. மேட் இன் இண்டியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷாமியோட பிராண்டிங்கும் இருக்குது. ஸோ நடுவில் ஃபோன் இமேஜ் பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேலே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மேலே வந்து இந்த சார் வேல்யூ, பிராண்டு, மொபைல் நேம், ப்ராடக்டோட மாடல், எல்லா விஷயங்களும் போட்டிருக்காங்க. எங்கெந்த ஷிப்பிங் ஆகுது எல்லாமே கிளியராக போட்டிருக்காங்க. அண்ட் பசிஃபிக் சன்ரைஸ் தான் நான் வாங்கியிருக்கிறது. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே எம்டியாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா MI10i பிராண்டிங் இருக்குது. அது கீழே வித் ஈஸி ஆக்சஸ் டு கூகுள் ஆப்ஸ் யூ யூஸ் மோஸ்ட்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சைனா வேரியண்ட்டில் வந்து கூகுள் ஆப் சப்போர்ட் கிடையாது, அதனால இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு சைடும் அதே தான் இருக்குது. அண்ட் அப்படியே பின் பக்கம் பார்த்தீங்கன்னா 108 MP AI கேமரா வித் AIS சப்போர்ட், 16 MP இன் டிஸ்பிளே ஃப்ரண்ட் கேமரா, அண்ட் குவால்காமோட 750G ப்ராசஸர், 120Hz இன்டெலிஜென்ட் அடாப்டிவ் சிங்க் டிஸ்பிளே, அது வந்து ஹர்ட்ஸ் வந்து வீடியோக்கேற்ற மாதிரி மாத்திக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4820mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரினு கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் ஃபீச்சர்ஸை வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின வேரியன் பெசிஃபிக் சன்ரைஸ் அண்ட் 6GB ரேம் 128GBன்னு கிளியராக போட்டிருக்காங்க. அண்ட் மேட் இன் இண்டியா லோகோவும் மேட் இன் இண்டியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் இந்த அன்பாக்சிங் நைஃபை வச்சு ஒரு வெட்டை வெட்டு, ஓ வெட்டியாச்சு அப்பா. ஓகே, அந்த பக்கமும் வெட்டிட்டு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் பண்ண பண்ண உள்ள என்ன இருக்குன்னா, டிசைன்ட் பை ஷாமி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஷாமியா ஜியோமியா கைஸ், நீங்கள் எப்படி சொல்வீங்க? ஷாமியா ஷாமியா ஜியோமியா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ டிசைன் பை ஷாமின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸை எடுத்துடலாம். வா, உள்ள ஃபோன் வந்து அப்படியே பளபளன்னு இருக்குது. MI அவங்களோட அந்த பிளாஸ்டிக் ஷீட்ல கவர் ஆகிருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ MIயோட யூசர் கைடு, MI10i யூசர் கைடு இருக்கு, அண்ட் ஒரு சிலிகான் கேஸ் இருக்கு. குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னே சொல்லணும். அதுதான் கேமராக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டார் டூல். ஓகே, இந்த பாக்ஸ் இதோட ஓவர். உள்ள இந்த ஃபோன் எடுத்துடலாம். கவரோடையே இருக்கு. ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு. ஸோ வெயிட் வந்து 215 grams. ஸோ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பின்னாடி கிரேடியன்ட் ஃபினிஷ் செமையாக இருக்குல்ல.
எனக்கு நிஜமாவே இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க எங்கள்கிட்ட கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ போனை சைடில் வச்சுட்டு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துலாமா? ஓகே, ஃபோனை வச்சுட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் இருக்கு. டைப் சி கேபிள் தான் இப்போ எல்லா ஃபோன்ஸ்க்கும் வருது. ஸோ அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 33 வாட் கொண்ட ஒரு பெரிய சார்ஜர், நல்லா பல்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இனி வர பாக்ஸஸ்லாம் வந்து சார்ஜர் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபோனை வந்து பிரிச்சிடலாம், கவர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து கவர் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ முன்னாடி எம்ஐ பிராண்டிங் இருக்கு, அண்ட் கேமரா பம்ப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. பட் ஓகே தான், இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே அதே சைஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த கவரை எடுத்துடலாம். வாவ், செமையா ஷைனிங்கா இருக்கு ஃபோனு. ஃப்ரண்ட்லயும் டிஸ்பிளே செமையா இருக்கு. இது வந்து ஒரு ஆமுலட் டிஸ்பிளே கிடையாது, எல்சிடி டிஸ்பிளே, அதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் பின்னாடியும் முன்னாடியும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன்னே சொல்லலாம். பட் எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் டெம்பர் கிளாஸ் போட தான் போறோம். பின்னாடி அந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் செமையா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்கரை பிச்சிடலாம். நிறைய பேர் இந்த ஸ்டிக்கரோடைய ஃபோனை யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் தேவையில்ல, பிச்சிடலாம். அண்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் இப்போதைக்கு சிலிக்கான் கவரை போட்டுடலாம். எஸ், இப்போ நம்ம ஃபோனை பூட் பண்ணிடலாமா? எஸ், ஃபோன் இப்போ பூட் ஆகுது. ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் 10 ரன் ஆகுது, எம்ஐயூஐ 12. அண்ட் பேசிக் முன்னாடி அக்ரிமெண்ட்ஸ்லாம் அக்ரி கொடுக்கறதா அதை செக் பண்ணி அக்ரி கொடுத்துக்கோங்க. சில ஆட்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா மற்ற அந்த அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க டிக்கெல்லாம் நோ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்ஸ்லாம் மேக்ஸிமம் வராமல் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு ஃபோன் பூட் ஆகட்டும். அதுக்குள்ளே ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பார்த்துடலாம். ஸோ நம்ம கையில் இப்போ இருக்கிற ஃபோன் வந்து எம்ஐ 10i. இது வந்து ஒரு 6.67 இன்ச் பெரிய டிஸ்பிளே. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் அண்ட் 3.5 mm ஜாக், டைப் சி கேபிள் அண்ட் ப்ரைமரி சென்சார் மைக் இருக்கு. மேலே வந்து ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் செகண்டரி மைக் இருக்கு ஃபார் நாய்ஸ் கேன்சலேஷன். அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டுவல், அதாவது டுவல் சிம் ஆர் ஹைப்ரிட் சிம்னு சொல்லுவாங்க, ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஸ்லாட் இருக்கு. ரைட் சைடில் வால்யூம் பட்டனும் ஹைப்ரிட் பவர் கம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 108 MP பெரிய கேமரா, அண்ட் கூட வந்து 8 MP அல்ட்ரா கேமராவும், 2 MP டெப்த் சென்சார் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சார், இது ரெண்டும் இருக்கு. ஸோ ஆஃப்டர் பூட்டப் ஃப்ரண்ட் டிஸ்பிளே எப்படி தான் இருக்கு. ஸோ எம்ஐயூஐ 12 வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பேக்கோட கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. மேலேருந்து கீழே வந்து அந்த கலர் சேஞ்ச் தெரியாத மாதிரி செம்ம ஸ்மூத்தாக இருக்கு. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் மொபைல் கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக்ஸ் அண்ட் எல்லா நெசரி திங்ஸும் ஒழுங்காக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.